வணக்கம். இது லங்காஸ்ரீயின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மகிந்தவுக்கு அதிர்ச்சி கொடுத்து அரசு, வீட்டுக்குள்ளே நடந்து குழப்பம். வடக்கு கிழக்கு மக்களுக்கு சமஷ்டி தீர்வே வேண்டும். நல்லூர் கிட்டு பூங்காவில் திரண்டு மக்கள். அடுத்து அதிபர் தேர்தலில் களமிறங்கும் ராஜபக்சர்கள் பட்டியலிலும் முன்னிலையாம். எதிர்வரும் 13ஆம் தேதி பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான புதிய தகவல். ஜாலில் நேருக்கு நேர் மோதிய இரு வாகனங்கள், பாடசாலைக்கு அருகில் ஏற்பட்ட பாரிய விபத்து. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாபெரும் போதை விருந்து. கோப்பாய் பகுதியில் நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் மூவர் கைது. மீண்டும் உலகை அச்சுறுத்தும் புதிய கொரோனா திரிவு, எச்சரிக்கும் விஞ்ஞானிகள். தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜயராமவில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தின் மின்சார கட்டணம் செலுத்தப்படாமையால் இவ்வாறு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் மின்தடை செய்யப்பட்டதாக மின்சார சபை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி வசிக்கும் இந்த உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு மின்சார சபையினால் மீளவும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமகாலத்தில் மின்சார கட்டணம் அதிகளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டு மக்களுக்கு பெரும் சுமை என மஹிந்த சாடி வருகின்றார். இந்த நிலையில் மின் கட்டணம், நீர்க்கட்டணம் என்பவற்றை குறைக்க அழுத்தம் கொடுக்கப்படும் என மக்கள் மத்தியில் மஹிந்த கருத்து தெரிவித்து வருகின்றார். இவ்வாறான நிலையில் மஹிந்த வீட்டிலேயே மின் தடையை செய்து மின்சார சபை அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழரின் இணைப்பாட்சி கோரிக்கையும் தோற்றம் தொடர்பான கண்காட்சியும் வரலாற்று தெளிவூட்டலும் நடைபெற்றுள்ளது. நல்லூர் கிட்டு பூங்காவில் நேற்று காலை வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் க லவகுசராசா தலைமையில் பெருமளவிலான மக்களின் பங்கேற்புடன் இது இடம்பெற்றுள்ளது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கான கௌரவமான அரசியல் தீர்வு வேண்டிய 100 நாள் செயல் முனைவின் இறுதி நாளான 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வடக்கு கிழக்கு மக்களுக்கான அரசியல் தீர்வாக ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு வேண்டுமெனும் மக்கள் பிரகடனம் வெளியிடப்பட்டிருந்தது. இப்பிரகடனம் வெளியிடப்பட்டு 1 ஆண்டு பூர்த்தி நாளான நேற்று வடக்கு கிழக்கு மக்கள் ஒன்றிணையும் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழரின் இணைப்பாட்சி கோரிக்கையின் தோற்றமெனும் கண்காட்சியும் வரலாற்று தெளிவூட்டல் நிகழ்வும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள், வடக்கு கிழக்கு வாழ் பொதுமக்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், மனித உரிமை பாதுகாவலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெறவுள்ள அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச களமிறங்க உள்ளதாக அந்த கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பான அறிவிப்பை கட்சி விரைவில் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் உள்ளிட்டு அனைத்து தேர்தல்களும் இடம்பெறும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அண்மையில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் தங்கள் கட்சியின் அதிபர் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடுத்த அதிபர் வேட்பாளர் தொடர்பில் கட்சியின் சில உறுப்பினர்கள் தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் கட்சி என்ற வகையில் இது தொடர்பான எந்த ஒரு தீர்மானமும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என கட்சியின் உயர்மட்டம் தெரிவித்து வருகின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளர் பட்டியலில் தற்போது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச முன்னிலை வகிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய அடுத்த அதிபர் தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக பசில் ராஜபக்ச களமிறக்கப்படலாம் என கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை அடுத்த வருடம் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கையில் அதிபர் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் எனவும் அரசியல் அமைப்புக்கு அமைய குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படாவிட்டால் மக்கள் மீண்டும் வீதிக்கிறங்கி ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பார்கள் எனவும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணத்தை அடுத்து எதிர்வரும் 13ஆம் தேதி ஊவா மாகாண தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக மாகாண கல்விச் செயலாளர் மஹிந்தபால தெரிவித்துள்ளார். இதேவேளை மாற்று தினம் ஒன்றில் குறித்த பாடசாலைகளுக்கான கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பெற்றோர்கள் உள்ளிட்ட பல தரப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய இந்த விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக ஊவா மாகாண கல்விச் செயலாளர் பாலித மஹிந்தபால ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளார்.
மத்திய மாகாணத்தில் உள்ள தமிழ் மொழி மூலமான சகல பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 13ஆம் தேதி விடுமுறை வழங்குமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரணி லலித் யூ கமகே மத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மேனக கேரத்துக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். எதிர்வரும் 12ஆம் தேதி 12/11/2023 அன்று ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி பண்டிகை. இதன் காரணமாகவே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஜாழ்ப்பாணம் உரும்பிராய் சந்திக்கரையில் லொரியொன்றும் ஹேண்டர் ரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தினால் வாகனங்களின் இரு சாரதிகளும் படுகாயமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு அப்பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றிற்கு அருகில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் பாடசாலை மாணவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாழ்நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரபல விடுதியில் கடந்த 4ஆம் தேதி இரவு டிஜே நைட் எனும் பெயரில் போதை விருந்து கொண்டாட்டம் ஒன்று இடம்பெற்ற விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பைச் சேர்ந்த நிறுவனத்தின் பெயரில் சிலர் சமூக வலைதளங்களினூடாக பார்ட்டிக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். ஆண்களுக்கு நுழைவுச் சீட்டு 1500 ரூபாய்க்கும் அவர்களுடன் வரும் பெண்களுக்கு 1000 ரூபாய் எனவும் விளம்பரம் செய்து தொலைபேசி இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுமாறும் கோரியிருந்தனர். இதன் அடிப்படையில் அன்றைய தினம் பல இளையோர் நுழைவுச் சீட்டுகளை பெற்று தமது பெண் நண்பிகளுடன் கொண்டாட்டத்திற்கு சென்றிருந்தனர். முன்னதாக டிஜே இசையுடன் ஆரம்பித்த கொண்டாட்டம் பின்னர் மதுவிருந்துடன் நிகழ்வு சூடுபிடிக்க தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சிலர் தமது மது போதை தலைக்கேறு தாம் கொண்டு வந்திருந்த கஞ்சா ஐஸ் போன்ற போதைப் பொருட்களையும் நுகரத் தொடங்கி கடும் போதையில் ஆட்டம் போட்டுள்ளனர். ஹோட்டலில் மதுபானம் மாத்திரமே வழங்கப்பட்டதாகவும் ஆனாலும் அங்கு வந்த பலரும் தம்பசம் உயிர்கொல்லி போதைப் பொருட்கள் வைத்திருந்ததாக விருந்தில் கலந்து கொண்ட சிலர் தெரிவித்தனர். ஜாழ்ப்பாணத்தில் இவ்வாறான கலாச்சார சீரழிவு நிகழ்வுகளுக்கு குறித்த விடுதி துணை போனமை தொடர்பில் பலரும் கடும் விசனங்களை தெரிவித்துள்ளனர். கோப்பாய் பிரதேசத்தில் இருவேறு வீடுகளை உடைத்து தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் ஒருவரையும் உடந்தையாக இருந்தவர்கள் என மூவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோப்பாய் காவல்துறை பிரிவில் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி அதிகாலை வேளை ஆட்கள் இல்லாத நேரம் வீடு உடைத்து 5.5 பவுன் நகைகளை களவெடுத்தமை மற்றும் ஒரு வீட்டில் April 1ஆம் தேதி ஆட்களற்ற நிலையில் 13 பவுன் நகைகளை திருடியமை தொடர்பில் கோப்பாய் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 2019ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் பரவத் தொடங்கிய கொரோனா தொற்று உலகையே ஆட்டம் காண வைத்து கோடிக்கணக்கான மக்கள் இந்த நோய் தொற்றுக்குள்ளாகியும் லட்சக்கணக்கான மக்களின் உயிரை பறித்தும் உலகத்திற்கே மரண பயத்தை காண்பித்திருந்தது. நாளடைவில் திரிவடைந்து உருமாறிய வைரஸ்களாக உருப்பெற்று கொரோனா அலைகளாக நோய் தொற்று பரவலாயிற்று. இந்த பேராபத்திலிருந்து உலகம் இப்போது மீண்டு வந்துள்ளது. பெருமூச்சு விட்டு ஓய்வதற்குள்ளே புதிய மாறுபாட்டை கொண்ட கோவிட் வைரஸ் இப்போது கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். எது எவ்வாறாயினும் இந்த கொரோனா மாறுபாடு அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்திற்கான புதிய மாறுபாடு தடுப்பூசி நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து தப்பிக்க முடியாது என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஸ்ரீ தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.